இப்போ வந்து எனக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சிச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து ராமாயணம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எந்த வீட்லேயும் அகேன்ஸ்ட் கிடையாது. இது வந்து டேரக்டர்க்கு வந்துட்டா நீங்க அந்த மத சார்பர்லாம் கிட்ட தான் வந்தாங்க. பேசிக்கா நீங்க ஜென்ரலா எல்லாருமே ராமாயணம் படிக்கும் போது என்ன ஆயிருக்கும்னா, ராமர் வந்து ராமன் வந்து சீதையை கடத்தி போயிடுவாரு. ராமன் வந்து சீதை திருப்பி சீதையை கூட்டிட்டு வந்தது சீதையை மேல சந்தேகப்பட்டு அக்னியில கிட்ட சொல்வாரு, நீ வந்து உத்தமியா இருந்ததுன்னா உன்ன அந்த நெருப்பு அக்னி எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து புராணத்துல வந்து ராமர் இப்படி பண்ணாரு அப்படின்னு போட்டுருவாங்க. நான் அதை வந்து அப்படி பார்க்கல. ஒரு பொண்ணை தூக்கிட்டு போன ராவணன் இங்க இருந்து லங்கையை தூக்கிட்டு போன ராவணன் ஒரு விரல் கூட படாம பாத்துட்டான். ஆனா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்ட் என்ன பண்றதுன்னா வைஃப் மேல சந்தேகப்பட்டு அப்படின்னு சொல்றேன். ஒரு கேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நான் அதை கரெக்டா சொல்ல மாட்டேன். அங்க ஹீரோ வந்து ராமன் கிடையாது, ராவணன் தான் அந்த ஒரிஜினல் ஹீரோ. என்னோட பர்செப்ஷன் இது, உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், இல்ல அவர் பண்ணது கரெக்ட்ன்றது இருக்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரலாவே யாரும் அப்படி ராமாயணத்தை சொல்ல மாட்டாங்க, இப்படி அகேன்ஸ்டா சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து டீப்பா ஒரு ஒரு கதையை எடுத்துக்கணும். ஓ ஒரு புராணத்துல இப்படி கொடுத்துருக்காங்களோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். ராமர்னா இப்படி, ஹனுமார்னா இப்படி, இது எல்லாமே நல்லவங்க சொன்னா நம்மளும் நல்லவன் வாழ்க்கை குடிச்சு கொடுக்கணும். கதைக்குள்ள புராணத்துக்குள்ள என்ன இருக்கோ இன்டெப்த்து போய் நம்ம போயிட்டு அதை ரிசர்ச் பண்ணணும். எதுனா இப்போ யார் ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் ராவணர் தான் நீ சீதை மேல ஒரு விரல் கூட படம் பார்த்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கான்செப்ட் கிடைச்சிதுன்னா இப்ப நான் அதை வச்சுட்டு நான் ஒரு படம் எடுப்பேன். ஆனா அது ராமாயணத்துல இருந்து எடுத்தது யாருக்கும் தெரியாது. அதுதான் ட்ரீட்மெண்ட். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஹீரோ போடுவேன், ஒரு ஹீரோயின் போடுவேன், ஒரு வில்லன் போடுவேன், இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் ஹனுமார் லக்ஷ்மணன் இந்த மாதிரி எல்லாரையும் போடுவேன். போட்டது ஸ்டோரி எல்லாம் நான் வந்து ராமாயணத்துல இருந்து சுட்டு கதை. ஆனா நீங்க பார்க்கும் போது அப்படி தெரியாது. நான் ஜஸ்டிஃபை பண்ணும்போது கரெக்டா பண்ணுவேன், ராவணன் தான் ஹீரோ, கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா பாரு, ஒரு பொண்ணு மரியாதையோட வச்சிருந்தவங்க தான் ஹீரோ அப்படிங்கிறதுதான் என்னோட. ஸோ அவங்கதான் வந்து உங்க கான்செப்ட் நீங்க டெவலப் பண்ணணும். அதுக்கு மேல நடுவில் தூக்கிட்டு போறதுக்குலாம் வந்து ஒரு சீதையை அழுதுக்கு ஒரு சாங் பண்ணலாம். நீங்க அதுல இருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க அதுல இருந்து ஸ்டோரி எடுத்துக்கிட்டா சீதையை இங்க இருந்து போகும்போது ஒரு சாங் போடலாம், அங்க வந்து ராவணன் ஒரு சாங் போடலாம், ராமர் வந்து தனியா இருக்கும்போது ஒரு சாங் போடலாம். ஸோ சுச்சுவேஷன் சாங்ஸ் ஆடலாம். அகே திருப்பியும் சீதை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் சாங் அந்த மாதிரி சொல்றேன். ட்ரீட்மெண்ட் கான்செப்ட் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க என்ன பண்ணுவீங்களோ இங்க எவ்வளவு தூரம் வருதோ அதுதான் உங்களுக்கு போஸ்ட்ல வரும்போது ஒரு அவுட் ஷோ பார்க்கும்போது அப்படிதான் இருக்க போகுது. ஸோ அந்த கான்செப்ட் டெவலப்மெண்ட் வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ். ஒரு சின்ன பொறியா இருக்கும் கத்துக்கு பார்த்துக்கணும். அந்த கான்செப்ட் வந்து நான் ப்ரொடியூசர்னா நான் ஃபர்ஸ்ட் இது கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஃபிலிம்ல தான் வந்து ப்ரொடியூசர்னா ஃபினான்ஷியல் ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறவங்க தான் ப்ரொடியூசர் டேரக்டர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டெலிவிஷன் இருக்குல்ல, என்னோட சேனல் தான் எனக்கு ப்ரொடியூசர். ஸோ சேனல் இட்செல்ஃப் ப்ரொடியூசர், சேனல்ல டேரக்டர்னு யூஸ்வலாக சொல்ல மாட்டாங்க, ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க. இப்போ நான் ப்ரொடியூசர்னா நான் வந்து ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுற டேரக்டர் ஆஸ் வெல் ஆஸ். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? டேரக்டர் தான் நான் ஆக்சுவலி டேரக்டர். ஆனால் சேனல்னு வந்து சேனலில் நான் உட்படுறதால ப்ரொடியூசர் தான் சொல்லுவேன். ஏன்னா சேனல் இட்செல்ஃப் பட்ஜெட்லாம் அவங்க கொடுத்தாங்க, ஆனால் நான் ப்ரொடியூசர். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கான்செப்டை வந்து டெவலப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு டாபிக் வச்சுருக்கேன்னா ஐயோ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க அதே தீடி ஏதோ எடுத்துருக்கிறோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. நான் ஒரு கதை எடுக்கிறேன்னா என்னோட டீமில் கேமரா லைட்ஸ் எல்லா பற்றியும் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க ஆஸ்பெக்ட்ஸ் கொடுப்பாங்க, அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க, அவங்க இல்லை எதுவும் பண்ண நல்லா இருக்கும், இல்லை பாய் பண்ணாத செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் எல்லாரோட இன்புட்ஸும் எடுத்துட்டேன், நான் எல்லாரோட இன்புட்ஸும் எடுத்துப்பேன்னா கேமராவில் இருக்கிறவங்க வந்து ஒரு என்னோட ஒரு 10 இயர்ஸ் இருந்ததாக இருக்கலாம், அவர் என்னோட நிறைய விஷயம் பார்த்துருப்பாரு, அவரோட இன்புட் எனக்கு தேவை. இப்போ கேமரா அசிஸ்டன்ட் கிட்ட நான் போய் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ண போகிறோம். என்னோட இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட் டு ஃபீல்டாக இருப்பார் கேமரா அசிஸ்டன்ட். அவருக்கு வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட் தெரியும், அவருக்கு பாரு இல்லை இந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் இது கொஞ்சம் இப்படி மாடரேட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இப்போ நான் எல்லாரோட இன்புட்ஸும் எடுத்துப்பேன், எல்லாரோட இன்புட்ஸும் எடுத்துப்பேன். அதே மாதிரி எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாருப்பாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ். நான் பண்ணுற ஷோவில் வந்து 30+ வச்சுக்கோங்க, 30+ ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை பார்த்து நிறைய பிஸ்னஸ் பார்க்கறது வேறு. எனக்கு
டெலிகாஸ்ட் ஆகும் போது என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஹவு பேர்ஸ் 30 பிளஸ் தான் என்னோட டார்கெட். ஸோ அவங்கள நான் அட்ராக்ட் பண்ண மாதிரி தான் அட்ராக்ட் பண்ணேன். நான் வந்து ஒரு டீனேஜர்ஸ்க்கு பண்ணுற மாதிரி ஒரு ஷோ பண்ண முடியாது. ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸை மனசில் வச்சுட்டு இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஒருவர் ஈகோ கிளாஷ் அதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல டேரக்டர் தான் எல்லாருக்கிட்டையும் ஃபஸ்ட்டு ஒரு குட் ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணணும். பேசிக்காக வந்து காலையில் நம்ம வந்து செட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு யூடியர்ஸ் அக்கா ஒரு என்ன சொல்கிறது நம்ம நல்ல செட் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம ஷோவில் நல்லா ஹெல்ப் பண்ணுறோம். நான் டக்குன்னு கட் சொல்லிட்டு போய் செட்டை மாப் போட்டுனா அவங்க டக்குன்னு போட்டுட்டு வரணும். நான் சொல்கிற அந்த 30 seconds கொடுப்பேன் அதில் அவங்க அந்த வேலையை குடிச்சிட்டு வரணும். ஏன்னா எனக்கு ஒரு ப்ரெஷர் ஒரு நாளைக்கு நான் 5 episodes எடுத்து முடிச்சா தான் நான் பட்ஜெட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ தான் நான் பட்ஜெட்டு சேவ் பண்ண தான் நான் நல்லா டேரக்ட் ஃபினான்ஷியல் ஜாப் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் தான் வந்து ஒரு டைலர் மாதிரி ஒர்க் பண்ணணும். இதுக்கு இப்போ தான் டைம் நான் டிகேம் வந்து நான் சொல்லிட்டு உள்ளே போய் ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்து போகணும்னா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கேமரா வெளியில் வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத வந்து பேசிக்காக ஒரு டேரக்டர்னா ஒரு கமாண்டிங் பவர் சாஃப்ட் நேச்சர்டு கேரக்டராக கூட இருக்கலாம். இங்கே எல்லாருக்கும் பேர் சொல்கிறதுக்கு பேரையும் நான் ரெண்டு வாட்டி கேட்டேன். சாஃப்ட் நேச்சராக இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும், நான் சொல்கிறது புரியணும், நான் சொல்கிறது கேட்டாலே செய்யணும்னு தோணும். அந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள்கிட்டலாம் க்ரியேட் பண்ணணும். அந்த அளவுக்கு எனக்கு வாய்ஸ் இருக்கும், கமாண்டிங் வாய்ஸ் இருக்கும். நான் சாஃப்ட் நேச்சராக இருந்தால் எனக்கு கமாண்டிங் வாய்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அது ரொம்ப முக்கியம். உங்கள் செட்டுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ஆம்பியன்ஸ் இருந்தால் தான் உங்கள் நீங்கள் சொல்கிறதுக்குள்ள ஒரு ஜிம்மியில் ஒரு ஷார்ட் கேட்குறீங்க. நீங்கள் இங்கே இந்தியத்தில் இருந்து சொல்கிறீங்க, டாப்பரில் சொல்கிறீங்க, எனக்கு இந்த ஷார்ட் கூட கொஞ்சம் ஒயிட்டில் மேலே போய் நிறுத்துங்க. அவங்க கூட நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆம்பியன்ஸில் இருந்தால் தான் அவங்க வந்து உங்களுக்கு நல்ல நீங்கள் சொல்கிற ஷார்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு கொடுத்து போகிறேன். பழி வாங்கணும்னு நினச்சா வந்து வேணுமே ஒயிட் பஞ்ச் பண்ணிட்டு போகுது நடுவில் வந்துட்டு சாரி தெரிய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ மெயின் என்னன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்